மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்ணே அந்த கால் புடிச்சு கால் புடிச்சுனா என்னண்ணே ஜிம்முக்கு அது முடியாடா அண்ணே வரலாறு நான் ஜிம்முக்கு மட்டும் போவே மாட்டேன். அப்புறம் எப்படி கால் பிடிக்கியா அண்ணே அந்த எல்லாரும் கால் புடிச்சு கால் புடிச்சுன்னு சொல்றாங்களே அதான். ஓ கால் புடிச்சியா? அந்த புடிச்சுதான். அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி, கால் மேல கால் போட்டுட்டு கால் ஆட்டிக்கிட்டே கல்லா கட்டுவாங்க இல்லையா, அவங்க சேர்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஆட்டின கால் வலிக்குமே சொல்லி வைத்தியம் பாப்பாங்க. சரி, அப்படி வைத்தியம் பாக்குறப்ப வலிக்கிறப்ப ஐயோ அம்மான்னு கத்துவாங்க பாத்தியா? ஆமா, அதுக்கு பேர் தான் கால் புடிச்சி. ஒன்ன மாதிரி இந்த புடிச்சுக்கு வந்து யாராலையும் விளக்கம் தர முடியாது. உள்ள வாங்க மதியம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் கூத்து, நான் கூத்தடி கோபி. நல்ல வேலை இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஆக்ஷன் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை யாரும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலை. அதுவரை சுய நினைவாக இருக்க வரை சந்தோஷம். ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? ஏன்னா ஒருத்தர் இப்போ கூட்டத்தில் இடப்பட்டா எங்கள் அண்ணன் யாரா அறப்பாடி லாரியில் ஆணி அடித்த மாதிரி எதையும் பிடிக்காமல் நிற்பார் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு விட்டான். ஒன்றும் இல்லை, மாஃபாய் பாண்டியராஜன், எங்கள் அண்ணன் மேலே கை வச்சு பார்த்துருவீங்களா அப்படின்னு போட்டு அண்ணன் ஒன்று நம்பாதீங்க, இல்லை அது நான் போடலை, இது ஃபேக் நியூஸு, ஏன்டா இப்படி என்னைய கோத்து விட்றீங்க அப்படின்ற மாதிரியே அண்ணன் சுதாரிச்சுக்கிட்டார். ஏன்னா வேலுமணி அண்ணன் மாதிரி நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு டெஸ்டிங்கு போட்டு பார்த்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் அண்ணன் பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்காங்க. வேலுமணி அண்ணே வாழ்த்துறை எழுதியிருந்தார் ட்விட்டரில், என்னென்ன காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை இவ்வளவு காயப்படுத்துகிறாங்க, பரவாயில்ல சம்மந்தப்பட்டவர் அப்படித்தான் எழுதணும், அதுதான் முறை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வக்காலத்து வாங்குறேன்ற பேரில் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்து ஒரு ட்வீட்டை போட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வருபா வராதா, சொந்த வீட்டுக்காரங்களே சும்மா இருக்காங்க, எதிர் வீட்டுக்காரையே எகிரி குதிக்கிறான் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் வந்து போகும். அது சகஜம். இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த நாலு பேர் நீங்கள் தானா? இது எப்படி தெரியுமா இருக்கு, அதாவது பெட்ரோல் விலை ஏறுதே மக்கள் கஷ்டப்படுறாங்க, தாடி தாடி வளர்த்த கதையாக இருக்கு, அதை நம்பினோம்னா இதையும் நம்பிக்கலை. அதாவது திடீர்னு ஏன் அக்காவுக்கு இவ்வளவு பாயாசம் முதல்ல? அக்கா யாரும் சொல்லிடுறாது, வேற யாரும் இல்லை, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியின் எம்எல்ஏ, புதிய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன். அக்கா ஏன் இவ்வளவு பாயாசத்தை அண்ணன் மேல ஊத்துறாங்க, ரத்தத்தின் ரத்தமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரே கூட்டணின்னு சொல்ல வந்தப்பா, நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது அக்காவுக்கும் அண்ணனுக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒத்துப்போம். ஏன்னா அக்கா ஆபீஸ் ஆரம்பிச்சப்பயே தனலாபம் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சார். அக்கா எழுதுனதை அண்ணன் இங்கே செஞ்சு காமிச்சிருப்பார் போல. அரசாங்கத்துக்கு நீங்கள் எதையும் வந்து ரெண்டு மீனிங்கில் எடுத்துக்கூடாது, நான் ஒரே மீனிங்கில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அக்கா நினச்சிருக்கலாம், இவரோட எண்ணமும் செய்யலும் அப்படியே என்னை போலவே இருக்கிறதே அப்படின்ற ஒரு பாசத்தில் அக்கா அந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி இதை பண்ணலாம், காழ்ப்புணர்ச்சி காரணமாக நீங்கள் இதை பண்ணக்கூடாது, இவங்க என்னென்னு சொல்கிறாங்கம்மா? இப்போ காழ்ப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சின்னு காலு காலில் கத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஊரே சிரிச்சிச்சு, எதுக்கு? தலைமைச் செயலகத்தில் ஒரு ரெய்டு. அது என்னக்கா, காழ்ப்புணர்ச்சியா தலைப்புணர்ச்சியா இல்லை வேற எங்கேயும் விழிப்புணர்ச்சியா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. அஞ்சு ஏன பழம், ஆறு குதிரை பழம், ஏழு தக்காளி பழம், எட்டு சப்போட்டா பழம், ஒன்பது கொய்யா பழம். அதான் ஊரே வேடிக்கை பார்க்க, அதான் எதிர்கட்சியாக இருக்க ஒருத்தர்கிட்ட ஆட்சிக்கு வந்தவுடனே இது 90 நாளில் நடந்ததில் 800 நாளாக பிளான்ல இருந்தது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அதை ஆக்ஷன் எடுத்து அவங்க உள்ளே ஏதோ இப்போ தான் என்கொயரிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்க ஒரு கவர்மெண்ட்டு, அதுவும் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் தலைமைச் செயலகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு உள்ளே போயிட்டு இருக்கிறவங்கள வெளில அனுப்பிச்சிட்டு உள்ளே என்ன இருக்குது, உண்மையில் உள்ளேந்து எதுவும் எடுத்தீங்களா இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டது எதுவும் வச்சிங்களா? இது தமிழ்நாட்டுக்கே அவமானம் இல்லையா? காழ்ப்புணர்ச்சி எது அப்புறம் அதுக்கு பேர் என்னக்கா? அதை கூட விட்டுருலாம். அது ஐயா அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தெரியுமா, என்னென்ன இந்தியாவிலேயே
அதாவது ஊழல்லாம் ஊறி போய் பெருத்தது அதிமுக தான் அப்படின்னு நான் சொல்லலை, ஐயா அமித்ஷா ஒரு மேடையில் சொல்லியிருக்கார். இது பரவாயில்ல. இந்த பக்கம் வத்திக்கிறையில் சபரீச வீட்டில் ரைடு போனீங்களே, ஞாபகம் இருக்கா? அப்போ அதெல்லாம் வந்து அப்போ என்ன, அப்போ எல்லாம் பேசாமல் தானே இருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு போனீங்களே, எதுக்கு? இதெல்லாம் வந்து ஐயா பண்ணால் மட்டும் கடமை உணர்ச்சி, இவங்கெல்லாம் பண்ணால் மட்டும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. இப்ப என்ன சொல்ல வரீங்க மொத்தத்தில்? அதாவது ஐயா வேலுமணி அவர்கள் ஒரு அப்ராணி, அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்றீங்க. அதானே இருந்துட்டு போட்டு ப்ரூவ் பண்ணிடுவோம்க்கா, நாங்களும் கூட நிற்கிற ஐயா ப்ரூவ் பண்ணிட்டு வெளில வரட்டும், உங்க கூட சேர்ந்து நானும் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு மனித குல மாணிக்கத்தை மாசுபடுத்திட்டீங்களே, பரவாயில்ல. இருந்தாலும் இதை அப்படியே மாசுபடுத்தினாலும் இதை ஒரு சான்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க. பாருங்க, கரைப்பட்டியாத கரங்கள் உஜாலா போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சொட்டு அழுக்கு, இந்த ஹார்பிகா போட்டு கிளீன் பண்ணா கூட அங்கங்கே ஏதாவது இருக்கும். உங்களால உங்க நாக்கால மூக்க தொட முடியுமா? இல்ல இல்ல. ஆனா எங்கள்கிட்ட அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு உள்ளாட்சி துறையில நல்லாட்சி பண்ணியிருக்கோம், சொல்லிருங்க, தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், ஏன் வந்து அக்கா இவ்வளோ தூரம் பொங்குறாங்க? ஏன்னா சொந்த கட்சிக்காரங்களே சும்மா இருக்காங்க. அந்த கட்சியோட திண்ணையில் உட்காந்துக்கிட்டு அக்கா ஏன் இப்படி ஒரு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலா? வேற ஒன்றும் இல்லை, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா வேலுமணியால் 10 தொகுதி ஜெயிச்சிச்சு கோயம்புத்தூரில். நீ 10 இல்லைடா 11 கணக்கு வச்சுக்கங்க. அந்த விசுவாசம் இருக்குவா இருக்காதா? ஒருவேளை இல்லை அந்த கேசிபியில் ஏதாவது பங்குதாரராக போகலாமோ, லேட்டஸ்ட்டாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட சில பேர் பேசிக்கிறாங்க. நானும் ஏதோ போனா போதுன்னு விட்டா இன்னமும் சந்திராயனை ராக்கெட்டில் விட்ட விஞ்ஞானி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரே ஊருக்காரங்க முதல்ல, அந்த ஊர் மானத்தை கொங்கு நாடு, புரியுதா இல்லையா? இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப தான் பிரச்சனை. ரெண்டாவது, அக்கா வக்காலத்தை வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் உண்டு. ஏன்னா இவங்க இருக்கிற கட்சி இருக்கு இல்லையா, ஊழலுக்கு மொத்தத்துக்கு எதிரான கட்சி. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழல் அப்படின்னா போதும், ஊ ஊ ஊ அப்படின்னு ஊழல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இவங்க கூட்டணியில் இருக்க இந்த கட்சியிலையே வந்து இவ்வளவு ஊழலா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களே, நீங்கள் கேட்கல, அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணலையா? பண்ணாங்க, அப்புறையே வச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அதான் நாங்கள் திருந்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ அதில் வந்து நம்பி நம்பி வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ஆள், சொன்ன சொல் தவறாமல் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சொன்னதெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இவங்களும் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்பி நம்பி அவங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எங்கேயாவது வந்து உடஞ்சி பானை உடஞ்சி எங்கேயாவது ஒழுகுதுன்னு வச்சுங்களேன், அது யார் தலையில் அசிங்கம்? அப்போ எப்படி நாங்கள் முட்டு கொடுக்க முடியும்? அக்கா முட்டு கொடுக்கறதுக்கான மொத்த காரணம் இதுதான். அதாவது இப்போ ஒன்று மாட்டினாங்கன்னு வைங்களேன், ரயில் போட்டி மாதிரி இழுத்துக்கிட்டே வந்துடுவாங்க எல்லாத்தையும். ஆல்ரெடி மாட்டியாச்சு, அந்த இன்ஜினை திருவுறது மட்டும்தான் வேலை. திருவ ஆரம்பிச்சிட்டானா வண்டி வேகமாக ஓடிடும். ஆனால் ஒரு விதத்தில் இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்லது தான் வச்சுக்கங்களே, எப்படியோப்பா அந்த இடம் எனக்கு வந்தா சரி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ்ஸுமே எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியலையா. எக்ஸ்கியூஸ் மீ ஐயா, இதுக்கு முன்னாடி ஏன்னா டெல்லி கூட நேரடி தொடர்பு இருந்தாலும் பரவாயில்ல இல்லையே, அந்த டெல்லிக்கான ஏஜென்ட் தான் அக்கா. அப்புறம் எல்லாம் சொல்கிற கொங்கு நாட்டு மக்கள் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிற ஐயா ஸ்டாலின், ஒன்றுமே பிடிக்க முடியல. 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு தெரியுமா, அதில் எம்பி எலெக்ஷனுக்கு எல்லா கட்சியிலேருந்து போட்டி போட்டாங்க, திமுகலேருந்து மட்டும் போட்டி போடல. ஏன்னா இவங்க ஏற்று போட்டி போட ஆளில் அதனால தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடல இல்லையா, அது கூட இல்லாமல் மொத்தமாக ஜெயித்தாங்க. அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? அப்போ குங்குமண்டலத்தில் ஜெயித்தது யார்? அப்போ யாரும் எதுவும் பண்ணலையா? அப்போல்லாம் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களா உங்கள் ஆட்சியில்? மாற்றி போட்டுட்டாங்களோ உதயசூரியனுக்கு ரெட்டை இலைக்கு போகிறதுக்கு பிறகு உதய கன்ஃபியூஷன், அந்த இவிஎம் மிஷினில் ஏதோ குளறுபடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் எவ்வளோ நாள் தான் கதை கட்டி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் அக்கா உங்களுக்கான ஒரு விஷயம், உங்களை நம்பி நீங்கள் ஏதாவது செய்வீங்க, நல்லதுக்கு துணை போவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் நம்பிட்டாங்க.
நம்பிட்டாங்க. ஏன் போட்டாங்க, எதுக்கு போட்டாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் மண்டையக்களை போட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்க ஏண்டா போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் கேஸு, ஊழல் கேஸு போட்டால் கவர்மெண்ட்டு பார்த்துக்கோம். தப்புனா தப்புன்னு சொல்லும், சரின்னா சரின்னு சொல்லும். இதையெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். என்ன பண்ணுறது, இப்படியே பேசி பேசி தானே நம்ம எதையாச்சும் ஒன்று உண்டு பண்ணணும். இருக்கிறது இல்லாமல் ஆக்கிறது, இல்லாமல் இருக்கிறத கொண்டு வர்றதும் இந்த வாயால் தானே. உங்கள் வாய் உங்கள் உருட்டு, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். மற்றபடி மூணாவது அலை வருதுன்றாங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாயையும் மூக்கையும் மூடிக்கோங்க மாஸ்கில். அப்புறம் இந்த கையில் சானிடைசர் தடவுங்க, இன்ஜெக்ஷன் போட்டுங்க. ஐயாவை பத்திரமா இருக்க சொல்லுவேன். நன்றி.